வெல்கம் டு தனாம்னீஸ் கிச்சன். நாம் இந்த ஆன்மீக பதிவிலே சிவராத்திரி விரத மகிமையை பற்றியும் அதன் தொடர்புடைய கதைகளை பற்றியும், நாம் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு உண்டாகும் நன்மைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பதிவினை இறுதி வரை பார்த்து சிவனருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும் ஒரு விரதமாகும். சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படும். அவை நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஆகும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி இரவு மாத சிவராத்திரி ஆகும். சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர். விரதம் கடைபிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கு யாம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியவர்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கும் அவரவர் வசதிக்கேற்ப பொருள்களை கொடுத்து உதவலாம். இனி நான்கு யாம வழிபாட்டிற்குரிய திரவியங்கள் மற்றும் நெய்வேத்தியம் பற்றி பார்ப்போம். முதல் யாமம், வழிபட வேண்டிய மூர்த்தி சோமாஸ்கந்தர், அபிஷேகம் பஞ்சகவ்யம், நெய்வேத்தியம் பாலன்னும் சர்க்கரை பொங்கல். இரண்டாம் யாமம், வழிபட வேண்டிய மூர்த்தி தென்முகக் கடவுள், அபிஷேகம் பஞ்சாமிரதம், நெய்வேத்தியம் பாயசம், சர்க்கரை பொங்கல். மூன்றாம் யாமம், வழிபட வேண்டிய மூர்த்தி லிங்கோத்பவர், அபிஷேகம் தேன், நெய்வேத்தியம் எல்லன்னம். நான்காம் யாமம், வழிபட வேண்டிய மூர்த்தி சந்திரசேகரர், அபிஷேகம் கரும்புச்சாறு, வாசனை திரவியங்கள், நெய்வேத்தியம் வெண்சாதம். சிவராத்திரி விரத கதையை பற்றி பார்ப்போம். இவ்விரதத்தை பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன. ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உலகங்களே தோன்றவில்லை. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்தருளினார். அப்போது உமையவள், சுவாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும், அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார். அம்பிகையை தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்கள் விருப்பம் நிறைவேற பெற்றனர். சிவராத்திரியோடு தொடர்புடைய இன்னொரு கதையை பற்றி பார்ப்போம். இஷ்வாகு குலத்தில் பிறந்த சித்திரபானு என்ற சக்கரவர்த்தி ஜம்புத்வீபத்தை எனப்படும் பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான். மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்தான். ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவனது தர்பாருக்கு விஜயம் செய்தார். அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார். அதாவது, ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான். இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான். வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது. புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகிலுள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது. வேடனும் தூக்கம் கண்ணை சுழற்றியது. கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது. எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை. வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல், உணவு எதுவும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனையானது. தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்தில் காட்சியளித்தார். வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவி அருளினார். இந்த கதையை ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான். முன்பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும், சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்றும் சித்திரபானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷியிடம் கூறினான்.
இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளை March 8 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நாளில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரியம் வெற்றியும் ஏற்படும். சிவாய நம என்ற சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் கூடும், பொருளாதார நிலையும் உயரும். ஒரு நாள் முழுவதும் 6 பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தாலே ஒரே நாளில் ஓராண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது. மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனலட்சுமி சுப்பிரமணியம். நன்றி.